வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 30 நிமிஷ லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்காததில் ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா, 30 மினிட்ஸில் நல்ல வெரைட்டியாக டேஸ்டியாக அருமையான லஞ்ச் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் சிம்பிளாக அப்படிங்கிறது தான். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11:43 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட இந்த மெனுவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எப்படியும் ஒரு 11:45 அப்படி ஆகிடும். ஸோ நம்ம டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:15 அதுக்குள்ளே வந்து நம்ம லஞ்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து மெயின் மெனு என்ன, நான் என்னென்னலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸுக்கு ரைஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக அதை ஊறிடிச்சு நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுருவோம். அடுத்தது தக்காளி குழம்பு இன்றைக்கி. ஸோ தக்காளி குழம்புக்கு தேவையான தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸும் கடலைப்பருப்பும் சேர்த்த பொரியல், அதுதான் இன்றைக்கி வந்து மெயின் மெனு. ஸோ அது இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு வந்து தண்ணியை வச்சு சாதத்தை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் குக்கரில். அதுக்கப்புறம் என்னென்னா முட்டைக்கோஸை வந்து டப் டப் டப்புன்னு நறுக்கிட்டு அதையும் அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து தனியாக இன்னொரு குக்கரில் வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஆகும். அது அந்த குக்கரில் போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய மெயின் வேலை வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் அதெல்லாம் நறுக்கிறது தான். அதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் நம்மளுடைய தக்காளி குழம்பையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸை சேர்த்துடலாம். ஒயிட் ரைஸுக்காக குக்கரில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊறின அரிசியை வந்து தண்ணி வடித்து வச்சாச்சு. இப்போ அதை சேர்த்துருவோம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சு 10 நிமிஷம் சாதம் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வித் முட்டைக்கோஸ் வந்து நல்ல காம்பினேஷன். ஸோ இப்போ அது வந்து நார்மலாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா லைட்டாக சிம்மில் வச்சுருக்கேன், அதனால் அது பாட்டுக்கு கடலைப்பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு பாதி முட்டைக்கோஸை வந்து நறுக்கியாச்சு. ஒரு 5 மினிட்ஸில் பாதி முட்டைக்கோஸை வந்து நறுக்கியாச்சு. பாக்கி முட்டைக்கோஸை அடுத்து இன்னும் ஒரு 4-5 நிமிஷத்தில் நறுக்கி முடிச்சுடுவேன். அதை வந்து நம்ம அந்த குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதோட சேர்த்து மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி குழம்புக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே நறுக்கி குக்கரில் போட்டாச்சு. மேலாப்பில் கொஞ்சம் வந்து மஞ்சப்பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து லைட்டாக ஒரு கை தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம கீழே ஆல்ரெடி எப்போதுமே பாசிப்பருப்பு சேர்க்குறோம் அப்படின்னா அதை வந்து முட்டைக்கோஸ் அந்த காய்கறிக்கு மேலேயும், கடலைப்பருப்பு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த காய்கறிக்கு கீழேயும் போடும்பொழுது அந்த வேக்காடு வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி கடலைப்பருப்பு அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு அடியில் குக்கரோட ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பையும் அதுக்கு மேலே வந்து காய்கறியும் போட்டிருக்கேன். எந்த நீங்கள் நார்மலாக எந்த மாதிரியான காய்கறியும் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து செய்யும் போது இதே மெத்தடில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரு விசில் மட்டும் விட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தக்காளி குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்க போகிறோம். எதெல்லாம் வதக்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் முதல்ல வதக்க போகிறோம். அதனால் முதல்ல வந்து அதை நறுக்கிட்டு வாணலியில் அதை சேர்த்துட்டு அப்படியே தக்காளி எதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த தக்காளி குழம்பு கொஞ்சம் வாசனையோடு சேர்த்து தக்காளி குழம்பு தான். லைட்டாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் நம்ம இதை அரைக்கவும் போகிறோம். நிறையா இல்லை, சும்மா கொஞ்சோண்டு தேங்காய் வாசனைக்காக. முட்டைக்கோஸ் வந்து ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்தாச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். தானாகவே ப்ரெஷர் போகணும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாணலியில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து அதில் வந்து சோம்பு போட்டிருக்கேன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் வந்து இறக்கி வச்சாச்சு, தானே ப்ரெஷர் போகணும். இப்போ அந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நறுக்கி வச்சாச்சு, தோல் உரிச்சு. இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது வணங்குறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தக்காளியை நறுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அது கூட கொஞ்சம் இவ்வளோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு தேங்காய், பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்க போகிறோம். அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 12:05 ஆக போது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த வெங்காயம் பூண்டு வதக்கி அது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிடுவோம். சின்ன வெங்காயம் பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. நான் பக்கத்தில் இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எடுத்திருந்த தக்காளி அத்தனையும் பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ இதை வந்து இதோட சேர்த்து இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ நம்ம இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய எல்லா காரமும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ட்ரிப்பு தான். அதாவது என்னென்னா இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிடுவோம். அது கூட அடுத்து நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பாக்கி இருக்குது, அதை வந்து நறுக்கி வதக்குவோம். அந்த டைம் தான் நம்ம சேர்க்க வேண்டிய பச்சை மிளகா அதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:07
ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே வதக்கிடுவோம். இப்போ வந்து இது வதங்கிறதுக்குள்ளே பொரியலுக்கான தேங்காய், இந்த குழம்புக்கான தேங்காவை கீணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இது கொஞ்சம் அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் தேங்காவையும் பொட்டுக்கடலையும் சேர்ப்பேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கிராம், ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல ஒரு பெரிய தட்டில் இதை கொட்டி ஃபேனில் வந்து ஒரு ஃபேனை வந்து ஒரு 5 வச்சு இதை வச்சிங்கன்னா டக்குன்னு ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சியில் வந்து நம்ம நல்லா அரைச்சிப்போம். ஸோ இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி குழம்புக்கான இந்த கலவையை ஆஃப் பண்ணி ஆற வைக்க போகிறேன். இந்த சைடு பொரியலுக்காக வாணலியில் எண்ணெய் வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து முட்டைக்கோசு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து இந்த தேங்காய் பாக்கி இங்கே மிக்சியில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்து பொரியலை ரெடி பண்ணிடலாம். பொரியல் அவ்வளோதான், தேங்காய் போட்டாச்சு. ஸோ தேங்காய் போட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு கிளறி ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இங்கே வந்து நான் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து அரைக்க ஆறிட்டுருக்கேன். அதே வாணலியில் நல்லெண்ணெய் விட்டு ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்குள்ளே அது ஆறி இருக்கும், அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாமே நம்ம வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து விழுதாக அரைச்சிட்டேன். இது கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அந்த மிக்சி ஜாரையும் சேர்த்து எல்லாம் அப்படியே அலம்பி வந்து ஊற்றிடுங்க. ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிட்டத்தட்ட இந்த பொடிகளோட வாசனை மட்டும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். ஏன்னா எல்லாமே வதக்கி சேர்த்தது தான், பச்சையானது எதுவுமே கிடையாது. ஸோ காஷ்மீரி சில்லி போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் கிடைக்கும். காரத்துக்கு வந்து அந்த பச்சை மிளகாவே போகிறோம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வரமிளகா பொடி வேணும்னா வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். அது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம்தான். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா பொடிகளும் நல்லா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சுது அப்படின்னா அதனுடைய பச்சை வாசனை வந்து போகும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சு முடிச்சிருச்சுனா அப்படின்னா நம்மளுடைய தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். கடைசியாக இது கூட கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் 12:25 ஆகும். பேசிக்கிட்டே நம்ம வந்து வீடியோ எடுக்கும்பொழுது ஒரு 5-10 நிமிஷம் கூட தான் ஆகும். நீங்கள் நார்மலாக செய்யும்பொழுது நமக்கு இந்த டைம் வந்து ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் ரெடி ஆகிடுச்சு, இந்த கொதி வந்தோடனே தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும், ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக 30 மினிட்ஸில் வந்து நம்ம சமையலை முடிச்சிடலாம். நல்லா குழம்பு வந்து கொதி வந்தாச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழையையும் சேர்த்தாச்சு. ஸோ நல்ல டேஸ்டியான, ஹெல்த்தியான, நல்ல ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய, ஒரு 30 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெனுவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 4 மெனு வந்து லிங்க்கில் இருக்குது. 30 மினிட்ஸ் லஞ்ச் ரெசிபி வந்து 4 லிங்க், வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, முட்டைக்கோஸ் போட்ட தேங்காய் போட்ட பொரியல் ரெடி, தக்காளி குழம்பு ரெடி, ஒயிட் ரைஸ் ரெடி. அப்புறம் நான் சோஷியல் எப்போதும் போல் தயிர் வந்து புதுசாக உரவத்தி வச்சுருப்பேன், அதுவும் ரெடி. ஸோ அருமையான லஞ்சு 30 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.